திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். சென்னையிலிருந்து சுமார் 420 கிலோமீட்டர் தெற்கே திண்டுக்கல் மாவட்டம் அமைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டத்திலிருந்து 1985 பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தின் முதல் மாவட்ட கலெக்டர் திரு எம் மாதவன் நம்பியார் அவர்கள். கரூர், மதுரை, தேனி, திருப்பூர் ஆகியவை திண்டுக்கல் மாவட்டத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளன. பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடஞ்செந்தூர், நிலக்கோட்டை, கொடைக்கானல், நத்தம், ஆத்தூர் ஆகிய இடங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான இடங்களாகும். திண்டுக்கல் மாவட்டத்தில் பல வரலாற்று நினைவு சின்னங்கள் உள்ளன. அவற்றில் திண்டுக்கல் கோட்டை மிகவும் பிரபலம். திண்டுக்கல் மாவட்டம் பூட்டுக்கும் பிரியாணிக்கும் பெயர் பெற்ற மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் சிறுமலை மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. தோட்டக்கலை மற்றும் பல்வேறு மலர் வகைகளை சாகுபடி செய்வதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் தட்பவெப்ப நிலை மிக உகந்ததாக உள்ளது. பூக்கள் தவிர திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், கொய்யா பழம், வெங்காயம், புகையிலை, தைலம் மற்றும் காபி போன்றவையும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளன. முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் ஒட்டஞ்சந்திரம் காய்கறி சந்தை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய காய்கறி சந்தையாகும். ஒட்டச்சந்திரம் காய்கறி சந்தையை காந்தி மார்க்கெட் என்றும் அழைப்பார்கள். திண்டுக்கல்லில் தக்காளி விற்பனையில் வத்தலகுண்டு ஒரு முக்கியமான சந்தை மையமாக உள்ளது. வத்தலகுண்டு வட்டாரத்தில் உள்ள பட்டிவீரன்பட்டி ஏலக்காய் மற்றும் காபிக்கு மிகவும் புகழ்பெற்ற இடமாகும். தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், பூட்டு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் மற்றும் பருத்தி ஆலைகள் ஆகியவை திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக அளவில் உள்ளன. திண்டுக்கல்லில் தயாரிக்கப்படும் பூட்டுகள் அதன் தரத்தின் காரணமாக இந்தியா முழுவதிலும் மிகவும் பிரபலமாக உள்ளது. மேலும் திண்டுக்கல்லில் தயாரிக்கப்படும் பூட்டுகள் இந்தியா மட்டுமின்றி பல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது நாட்டையோ சார்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருளுக்கு வழங்கப்படும் குறியீட்டுக்கு பெயர் புவியியல் குறியீடு. ஆங்கிலத்தில் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்று அழைப்பார்கள். திண்டுக்கல் பூட்டு 30 ஆகஸ்ட் 2019 அன்று புவியியல் குறியீட்டை பெற்றது. இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான், திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல்லை தவிர்த்து வேறு எங்கும் தயாரிக்கப்படவில்லை. பட்டு, மஸ்லின் மற்றும் போர்வை உற்பத்தி திண்டுக்கல்லில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் 2வது பெரிய ஜவுளி நகரம் திண்டுக்கல். சின்னாளம்பட்டி கைத்தறி தொழிலுக்கு மிகவும் பிரபலம். இந்த இடம் திண்டுக்கல் நகரத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சின்னாளம்பட்டியில் தயாரிக்கப்படும் புடவைகள் இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலம். சின்னாளம்பட்டியில் ஏராளமான குடும்பங்கள் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ளன. ஆங்கிலேயர் காலத்தில் புகையிலை வர்த்தகம் மற்றும் சுருட்டு உற்பத்தியின் முக்கிய இடமாக திகழ்ந்தது திண்டுக்கல். வின்ஸ்டன் சர்ச்லின் எனும் புகழ்பெற்ற பிரிட்டிஷ்காரரின் விருப்பமான சுருட்டு திண்டுக்கல்லில் தயாரிக்கப்பட்டது. திண்டுக்கல் மக்களின் மிக முக்கிய தொழில்களில் புகையிலை தொழிலும் ஒன்று. மத்திய அரசின் 2 புகையிலை ஆராய்ச்சி மையங்களில் ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூரில் அமைந்துள்ளது. மற்றொன்று ஆந்திர பிரதேசம் ராஜமுந்திரியில் அமைந்துள்ளது. 5 மகப்பேறு இல்லங்கள், 8 குடும்ப கட்டுப்பாட்டு மையங்கள், 3 சித்தா மற்றும் 1 ஆயுர்வேத மையம் மற்றும் 350 படுக்கைகள் கொண்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகியவை திண்டுக்கல் நகரத்தில் உள்ளது. மேலும் 5க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் திண்டுக்கல் நகரத்தில் உள்ளன. அவற்றில் செயின்ட் ஜோசப் மிஷன் ஹாஸ்பிட்டல் எனும் தனியார் மருத்துவமனை மிகவும் பிரபலம். திண்டுக்கல் நகர மாநகராட்சி 131,731 கிலோமீட்டர் சாலைகளை பராமரிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை 44, தேசிய நெடுஞ்சாலை 45 மற்றும் தேசிய நெடுஞ்சாலை 83 என்கின்ற 3 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன. திண்டுக்கல்லில் காமராஜர் பேருந்து நிலையம் மிகவும் பிரபலம். புகழ்பெற்ற முஸ்லிம் மன்னர் திப்பு சுல்தான் ஆட்சியில் திண்டுக்கல் மாவட்டம் இருந்துள்ளது. முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் என்பவர் 1602 பாண்டிய நாட்டின் மன்னரானார். திண்டுக்கல்லை படை எடுப்பிலிருந்து பாதுகாக்க 1605 வலுவான மலைக்கோட்டையை கட்டியவர் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் ஆவார். கொடைக்கானலில் மதர் தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் மற்றும் காந்தி கிராமத்தில் கிராமப்புற பல்கலைக்கழகம், மேலும் பொறியியல் கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக்ஸ், ஐடிஏக்கள் ஆகியவை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளன. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கிருக்கும் புகழ்பெற்ற பழனி முருகன் கோவில் மலை உச்சியில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 12 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சிப்பூ கொடைக்கானலின் மற்றொரு சிறப்பாகும். திண்டுக்கல்லில் சிறுமலை மிகவும் பிரபலம். மேலும் சிறுமலை பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம், சிறுமலை நீர்த்தேக்கம், உயர்கோபுரம், சஞ்சீவினி மலை, சாதியாறு, வெள்ளிமலை முருகன் கோவில், காண்டி செஸ்டேட், செல்வி கோவில், அகஸ்தியர்புரம், வெள்ளிமலை ஆகியவை திண்டுக்கல் மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களாகும். திண்டுக்கல் நகரில் பேகம்பூர், நாகல் நகர், மேட்டுப்பட்டி, பாறைப்பட்டி, தொழில்பேட்டை, நல்லாம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தோல் தொழிற்சாலைகள் உள்ளன. திண்டுக்கல் தோள்கள் பாதுகாப்பான முறையில் சென்னைக்கு கொண்டு வரப்படுகின்றன. பின் சென்னையிலிருந்து பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திண்டுக்கல்லில் வாரம்தோறும் கூடும் சந்தையில் மாட்டுத் தோள்களை விட ஆட்டுத் தோள்களின் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது.
திண்டுக்கல், பழனி, கொடைக்கானல் என்கின்ற மூன்று வருவாய் கோட்டங்களும், திண்டுக்கல் கிழக்கு, நிலக்கோட்டை, நத்தம், ஆத்தூர், பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடஞ்சந்தூர், கொடைக்கானல், திண்டுக்கல் மேற்கு, குஜிலியம்பாறை என்கின்ற 10 வருவாய் வட்டங்களையும் கொண்டது திண்டுக்கல் மாவட்டம். மேலும் திண்டுக்கல் என்கின்ற ஒரு மாநகராட்சியையும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், கொடைக்கானல் என்கின்ற 3 நகராட்சியையும் கொண்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம். அது மட்டுமில்லாமல் திண்டுக்கல் என்கின்ற ஒரு பாராளுமன்ற தொகுதியும் பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடஞ்சந்தூர் என்கின்ற 7 சட்டமன்ற தொகுதியிலையும் கொண்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம். 300 வருடங்கள் பழமை வாய்ந்த பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் ஹைதர் அலி என்பவரின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் நகரத்திலும் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் குறிப்பிடத்தக்க கனிம வளங்கள் இதுவரை எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை.